குணசேகரன். நான் அர்க்கோணத்திலிருந்து வருகிறேன். வீரபத்ரசாமி கோயிலுக்கு 3 வருஷமாக வந்து கொண்டிருக்கிறேன். இங்கு வந்த பிறகு நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லா நடக்குது, மன நிம்மதி ஏற்படுது. எங்கள் குலதெய்வம் இந்த கோவில். எந்த ஒரு திருவிழாவுக்கும் இந்த குலதெய்வத்தை கும்பிட்டு விட்டு தான் நாங்கள் அடுத்த காரியம் செய்வோம். சிவராத்திரி அன்னைக்கு மிக விசேஷமாக நடக்கிறது. இங்கு எல்லா சுற்றுப்புறம் உள்ள ஊர்களிலிருந்து இங்கு விசேஷமாக வந்து செல்கின்றனர். வீரபத்ர சுவாமி எங்கள் குலதெய்வம் இல்லாமல் இந்த ஊர் மக்களையும் எல்லோரையும் காக்கும் காவல் தெய்வமாக நாங்கள் வழிபட்டு வருகிறோம். அருள்மிகு வீரபத்ர சுவாமி திருக்கோவிலை சுற்றி பசுமையான மரங்களும் செடிகளும் அமைந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியை ஊட்டுகிறது. தெய்வம் குடியிருக்கும் திருக்கோவிலா சிவலோகமா என வியக்கும் வகையில் புன்னை மரம், வேப்ப மரம், பலாமரம், வன்னி மரம், நாகலிங்க மரம், வில்வ மரம், இப்படி காவல் தெய்வங்களுக்குரிய அத்தனை மரங்களும் பூச்செடிகளும் இந்த கோவிலில் அமைந்திருப்பதை காணும்போது நாம் வேறு உலகத்திற்கு வந்துவிட்டோமோ என்று தோன்றுகிறது. காளிகாம்பாள் ஆலயத்தின் அருகில் கசப்பும் இனிப்பும் கலந்ததுதான் வாழ்க்கை என்ற தத்துவத்தை பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் வேப்ப மரமும் பலாமரமும் அமைந்திருப்பதைக் கண்டு நெகிழ்ச்சி அடைகிறோம். காளிகாம்பாள் அன்னையை வலம் வந்து நடையிடும்போது கிழக்கு நோக்கிய நிலையில் நின்ற திருக்கோலத்தில் தனி சன்னதியில் வேலேந்தி காட்சி தருகிறார் முருகப்பெருமான். ஓம் சக்தியின் மைந்தனான முருகப்பெருமான் ஓம் எனும் மந்திரம் பொறிந்த வேல் தாங்கி வரம் தரும் நிலையில் அருள் பாலிக்கிறார். முருகப்பெருமான் சந்நிதிக்கு முன்பாக மயிலும் பலிபீடமும் அமைக்கப்பட்டுள்ளது. வீரபத்ர சுவாமி ஆலயம் நம் வட்டாரத்திலேயே இல்லாத ஒரு ஆலயம். இதை முன்னின்று எனது நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் திருவாளர் லோகநாதன், டாக்டர் கண்ணப்பன் இவர்கள் முழுமையாக எல்லாரும் ஒத்துழைப்புடன் இந்த ஆலயத்தை நிறுவி கும்பாபிஷேகம் பண்ணி அதிலிருந்து இந்த சுற்று வட்டாரத்தில் வரும் ஜனங்களினுடைய கோரிக்கை வீரபத்ரர் முன் வைக்கிறார்கள். அது உடனே நடைபெறுகிறது என பரவலாக நம் காதால் கேட்க முடிகிறது. குழந்தை பேறு வேறு எந்த குறைபாடுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்கின்ற ஒரு ஆலயமாக இந்த வீரபத்ர சுவாமி ஆலயம் விளங்குகிறது. முருகப்பெருமானை வணங்கி மூலவராக திகழும் வீரபத்ரரை வணங்க முற்படும் போது முருகன் சன்னிதானத்திற்கு எதிரே சற்று தள்ளி நவகிரக சன்னதியை காணுகிறோம். நவகிரகங்களை 9 முறை வலம் வந்து வணங்குகிறோம். நவகிரகம் அருகில் பைரவர் தனக்குரிய வாகனத்தோடு தனி மண்டபத்தில் காட்சியளிக்கிறார். பைரவர் அருகில் இந்த ஆலயத்தின் தல விருட்சமான வில்வ மரம் காணப்படுகிறது. என் பேர் லோகநாதன், காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்கிறோம். இது எங்களுடைய குலதெய்வம். இன்னைக்கு பௌர்ணமி பூஜை பண்ணுறதுக்கோசம் நானும் எங்கள் சம்பந்தி எங்கள் பொண்ணு எங்கள் பேரம்பேத்தியோடு வந்திருக்கிறோம். இந்த கோயிலினுடைய அற்புதங்கள் சொல்லறதுக்கு மாலாதே. இந்த கோயில் நாங்கள் வந்து ஏற்கனவே இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கல்லாக வச்சு என்னுடைய குலதெய்வன்றதுனால வழிபட்டு வந்தோம். இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் அடிக்கடி வர்றது. இந்த கோயில் வந்து ஏற்கனவே நாங்கள் எந்த கல்யாணங்கள் மற்றும் எந்த நல்ல நிகழ்ச்சி நடந்தாலும் எங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு தான் பண்ணுவோம். இங்கே என்ன ஒரு சிறப்புனாக்கா, இந்த கோயில் கட்ட நாங்கள் ஆரம்பித்து ஒரு 5 ஆண்டு காலத்திலேயே மிக சிறப்பாக மிக பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்குது இந்த கோயில். வீரபத்ரர் என்றாலே எல்லோருமே வந்து வீரபத்ரரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து தக்கனை அழிக்கத்தானே அவதாரம் எடுத்தாருவாங்க, அது தவறு. தக்கனை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்தவர் அல்ல, சிவனுடைய அம்சமான அவர். இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அவதரித்தவர். தக்கனை கூட அவர் அழிக்கலை, தக்கனுடைய ஆணவத்தை அழித்தார், தக்கனுடைய அகங்காரத்தை அழித்தார், தர்மத்தை நிலைநாட்டினார். இங்கே வந்து நாம் எதை வேண்டிக்கினாலும் சரி உடனே நிறைவேறிடும். ஏன் என் குடும்பத்திலே என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் மரணம் பார்த்துட்டு இருக்க சொல்ல சில தோஷங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ரெண்டாவது ஒரே ராசியாக இருக்குது எப்படி பண்ணுறீங்கலாம் கேட்டாங்க. நான் எதையுமே பார்க்கல, நான் வீரபத்ர மேலே பாரத்தை போட்டு எங்கள் திருமணத்தை நடத்தி வச்சோம். சிறப்பாக இன்றைக்கி எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பேத்தியும் பிறந்துருக்குறோம். அந்த பேத்திக்கு வந்து இடைக்கிட இந்த கோயிலில் தான் நாங்கள் போட்டோம். இந்த கோயில் வந்து இந்த வட்டாரத்திலேயே வந்து மிக சிறப்பாகவும் வேண்டும், அதாவது என்ன நாம் கேட்டுக்கிறோமோ அதை உடனே நிறைவேற்றி வைப்பார்.
மனசில் எதை நினைக்கிறோமோ அதை உடனடியாக முடிச்சு கொடுப்பார். அதே மாதிரி எங்கள் அண்ணனுடைய பசங்களெலாம் கூட வேலை இல்லையே ரொம்ப வருத்தப்படுறாங்களேன்ட்டுலாம் நான் இங்கே அழிச்சுட்டு வந்திருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு சிறப்பாக ஒரு கம்ப்யூட்டரில் இன்ஜினியராக இருக்கார் பெங்களூரில், இங்கே கூட வந்திருக்காரு பாலாஜின்னு சொல்லிட்டு. அவர் இப்போது இதுக்காக வெப்சைட் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த வெப்சைட் வந்து பிரமாதமாக செய்யணும் அப்படின்றக்காக சில ஆலோசனைலாம் இங்கே வந்து கேட்டுட்டு இருக்கோம். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி உலக மக்கள் நாம் மட்டும் இந்த வீரபத்ரரை வேண்டி நாம் மட்டும் இந்த நற்பலன்களை அடைஞ்சால் போதாது, உலக மக்களும் அடையணுன்றதுக்காக நாங்கள் வெப்சைட்டு எங்களுடைய சொந்த செலவிலே ஓப்பன் பண்ணுறோம். இந்த வெப்சைட்டை பார்த்து உலக மக்கள்லாம் வந்து இந்த வீரபத்ரரை வழிபட்டு எல்லா நன்மைகளும் பெற வேண்டும். இந்த வீரபத்ரர் எங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வம் மட்டுமல்ல, இந்த வையகத்தையே காக்கின்ற காவல் தெய்வமாக விளங்குகிறார் என்பதை நாங்கள் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த இடத்துல வந்து நாம் எதை கேட்டாலும் சரி, இப்போ ஏன் அடுத்த வாரம் கூட ரொம்ப நாளாக ஒரு பையனுக்கு பொண்ணு தேட்டு இருந்தாங்க, அவனுக்கு 34 வயசாகி போச்சு. அவர் வந்து போன நவராத்திரி பூஜை வந்து பண்ணிட்டு போனார். இங்கே பணப்பாக்குன்ட்டு பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் நவராத்திரி பூஜை பண்ணிட்டு போனார். பண்ணிட்டு போன ஒரு 10 நாளைக்கெல்லாம் அவர் செட் ஆகி போச்சு. இந்த கோயிலே திருமணம் நடக்க போது, அது மட்டும் இல்லை, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இப்போ தலைவராக இருக்கார், அவருடைய பொண்ணுக்கு 36 வயசாகி போச்சு, கல்யாணம் ஆகலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுன்னு எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். நான் சொன்னேன், நீங்கள் வருத்தப்படுறீங்க ரைட்டு, ஒரு முறை எங்களுடைய கோயில் வீரபத்ர சுவாமி கோயிலுக்கு வாங்க, அங்கே வந்து நீங்கள் அந்த அற்புதமான பலன் அனுபவிங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் ஒரு பௌர்ணமி இன்னைக்கு வந்தார். அவர் வந்து அந்த பௌர்ணமி இன்னைக்கு வீரபத்ர தரிசனம் பண்ணிட்டு போனார். போன ஒரு 2 மாதத்துக்கெல்லாம் வந்து அவர் பொண்ணுக்கு வரன் செட் ஆகி போச்சு. இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்கிறாங்க. அதுபோல் பல பேர் பல கஷ்டங்களை அனுபவித்தவங்களாம் நிறைய பேர் வராங்க, தரிசனம் பண்ணுறாங்க, நல்ல பலன்களை அனுபவிக்கிறாங்க. இவர் வீரபத்ரர் எங்கள் குலதெய்வம் மட்டுமல்ல, இந்த வையகத்தை காக்கின்ற காவல் தெய்வமாக விளங்குகிறார் என்பதை மிகவும் பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் வந்து ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறவங்க வந்து தோஷம் நிவர்த்தி பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே வந்துட்டு போனாவே தோஷம் நிவர்த்தி ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி பல பேர் பல ஒரு அற்புதமான பலன்களை இந்த வீரபத்ர கோயிலில் அனுபவிச்சுட்டு வராங்க. நல்ல ஒரு சூழ்நிலையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது. எவ்வளோ மன வருத்தம் இருந்தாலும் இந்த வீரபத்ர கோயில் ஒரு முறை வந்து இந்த இடத்துல சும்மா வீரபத்ரரை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் உக்காந்துட்டு போனாவே அவள் குறைகள் தீர்ந்துடும் சொல்லி சொல்கிறாங்க. நாங்களும் அதை நம்பி எல்லோரும் வந்துட்டு இருக்கோம், எல்லோருக்கும் நிவர்த்தி ஆகிட்டு இருக்கிறது. ஸ்ரீ வீரபத்ர சுவாமியை தரிசிக்கும் போது நந்தியும் பலிபீடம் கண்டு வணங்குகிறோம். நுழைவு வாயில் மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என ஆலயத்தின் ஆகம விதிப்படி இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. கருவறை கோபுரத்தில் பல்வேறு சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிவபெருமானின் அம்சங்களை குறிக்கும் தெய்வங்களின் காட்சிகள் பார்ப்போரை பரவசப்படுத்துகின்றன. சுவாமியை வணங்க அர்த்த மண்டபத்திற்குள் நுழைந்ததும் நம்மை ஏதோ ஒரு சக்தி ஆட்கொள்வதையும் உணர்கிறோம். விழிகள் வீரபத்ரரை நோக்குகின்றன. கிழக்கு நோக்கிய நிலையில் 6 உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தரும் ஸ்ரீ வீரபத்ர சுவாமியை நமது விழிகள் நோக்கும் போது நம்மை அறியாமலே இரு கைகளும் கூப்புகின்றன. வீரபத்ரா, வீரபத்ரா என்று உதடுகள் உச்சரிக்கின்றன. அவனின் அருள் வேண்டி விழிகளும் கவிதை பாடுகின்றன. அகிலத்தை காக்கும் அன்பு இறைவா, அகிலத்தை காக்கும் வீரபத்ரா, இரு கரம் கூப்பி வணங்குகின்றேன். அநீதியை அழித்து நீதியை காக்க தோன்றிய தெய்வம் நீயல்லவோ, அதன் வழி உலகில் சமாதானம் ஏற்று அமைதியை நிலைநாட்ட மன
தார வாழ்த்திடுவாய் அகிலத்தை காக்கும் வீரபத்ரா. இருக்கரம் கூப்பி வணங்குகின்றேன். நாட்டுடைய சிவன் அவர் வந்து பல அம்சங்களாக வெளிப்பட்டிருக்கார். அதில் ஒரு அம்சம் வந்து வீரபத்திரர். வீரபத்திரர்னு ஏன் பேர் வைத்ததுனாக்கா, வீரம் பத்திரமாக உபயோகிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த பெயர் வச்சுருக்காங்க. அவரோடு கூட இருக்கிறவங்க முருகர், பைரவர், விநாயகர் என்னெல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் விநாயகரும் முருகரும் மிக அதிகமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தால் கூட வீரபத்திரர் வந்து உலக தெய்வமாக நம்ம கொண்டாடுறோம். காரணம், நாங்கள் ரெண்டு கருத்தரங்கு நடத்தினோம். 2002லேயும் 2007லேயும் அருள்மிகு வீரபத்திரர் கருத்தரங்கு நடத்தும்போது அப்போ வெளிப்பட்ட பல உண்மைகள் வந்து நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. காஞ்சி பெரியவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பரமாச்சாரியார், அவருக்கு குலதெய்வம் வந்து வீரபத்திரர். எங்களுடைய சமுதாயத்திற்கும் வீரபத்திரர் குலதெய்வமாக இருக்கிறார். இப்படி வெளிப்படையாக ஒவ்வொருத்தரும் வந்து எங்கள்கிட்ட சொல்லும்போது எங்கள் இனத்தவர்களுக்கும் வீரபத்திரர் குலதெய்வம் தான் சார், அதனால் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் வந்து இந்த ரெண்டு கருத்தரங்களையும் அவங்க கலந்துக்கிட்டாங்க. அது பார்க்கும்போது உலகளவில் இந்த மாதிரி வீரபத்திரர் ஒரு மாபெரும் தெய்வமாக இருப்பதை நம்ம காண்கிறோம். எப்போதுமே சிவன் வந்து தான் நேரடியாக எந்த ஒரு இதுக்கும் வரமாட்டார். அவர் வந்து மறு அம்சமாகத்தான் வந்து இது பண்ணுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அதர்மத்தை அழிக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் வீரபத்திரர் உருவாக்கி அவரை கொண்டு அந்த தர்மத்தை நிறைக்க வைத்தார் என்றால், அது மூலமாக நாம் அறிவது என்னவென்றால், சிவன் சாந்தமானவர், நல்லவர், அருள் கொடுப்பவர். அதே மாதிரி வீரபத்திரர் கூட இங்கே முகத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ சாந்தமாக இருக்கிறாருன்னு. ஆயுதங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆயுதங்கள் தேவை, ஏன்னா அந்த காலத்தில் வந்து தொண்டு தொட்டு வந்த காலத்தில் வந்து அறியாமை இருக்கும்போது தெய்வம்ங்கிறது ஒன்று இருக்கும்போது தெய்வத்துக்கு வந்து ஆயுதங்களை படைச்சு இது பண்ணியிருக்காங்க. இந்து சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா எல்லா தெய்வத்துகிட்டையும் ஆயுதங்கள் இருக்கும். ஆயுதங்கள் பயமுறுத்துறதுக்கு இல்லை, அதர்மங்களை ஒழிக்க வேண்டும், தர்மங்களை நியாயப்படுத்த விட வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் ஆயுதங்கள் அவர்கள் கையில் வச்சுருக்கிறாங்க. இந்த வடிவ அமைப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னாக்கா, மிகப்பெரிய பழைய கோயில்களில் சிவன் கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னாக்கா அங்கே வீரபத்திரர் ஒரு சிலை இருக்கத்தான் செய்யும். மிக மிக பழைய சிவன் கோயிலில் எந்த சிவன் எந்த பக்கம் நோக்கி இருக்கிறாரோ, தெற்காக இருந்தாலும் சரி, வடக்காக இருந்தாலும் சரி, கிழக்காக இருந்தாலும் சரி, அவரை நோக்கி தனி கோயில் ஒன்றும் வெளியில் இருக்கும் விபூதி பிரகாரத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் திருச்சிராப்பள்ளியில் பார்க்கலாம், வெள்ளிவாக்கத்தில் பார்க்கலாம். இந்த மாதிரி பழைய பெருங்கோயில்கள் எல்லாம் வீரபத்திரர் கண்டிப்பாக இருப்பார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அது அவருடைய அம்சம் ங்கிற ஒரு காரணத்துக்காக தான். அதனால் இப்படிப்பட்ட ஒரு வீரபத்திரர் கோயில் இவங்க கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணமாக லயன் கிருஷ்ணமூர்த்தி, லோகநாதன், நரசிம்மலு, மேலும் பலர் இதுக்கு அக்கறை எடுத்து இந்த கோயிலை வந்து தனிப்பட்ட முறையில் மிக முயற்சி எடுத்து ஆதாரமாக வச்சு இந்த கோயிலை கட்டி மிக சிறப்பாக நடத்திட்டு வராங்கங்கிறப்போ, இங்கே வர்ற மக்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ கூட்டம் வந்திருந்ததுன்னு. இந்த கூட்டம்லாம் காரணம், இங்கே வந்தால் ஒரு மன நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. மேலும் பலர் பல பயன்களை பெற்றிருக்கிறாங்கன்றது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அருள்மிகு வீரபத்திரர் என்பவர் ஒரு தெய்வம், காவல் தெய்வமாக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம், ஊர் தெய்வமாக இருக்கலாம், நமக்கு இஷ்ட தெய்வமாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட வீரபத்திரரை பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இல்லை, எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் அந்த வீரபத்திரருக்கு நாங்கள் பொங்கலிட்டு படையல் போட்டு அதன் பிறகு அந்த நிகழ்ச்சியை தொடங்குவது வழக்கம். அந்த வகையிலே எங்களது முன்னோர் காலத்திலிருந்து இந்த இடத்திலே ஸ்ரீசைலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு நடுகல்லை நாங்கள் வீரபத்ரா கருதி வழிபட்டு வந்தோம். கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த இடத்திலே கோயில் கட்டமைப்பு எடுத்த முயற்சிகள் கைகூடி கடந்த 2022 ஆண்டு இந்த பணிகளை திருக்கோயில் கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 2004 ஆண்டிலே காஞ்சி ஜெயேந்திர சுவாமிகள் தலைமையிலே
இந்த திருக்கோயில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது. வீரபத்ரருக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. இவர் மற்றவர்கள் கருதுவது போல் இவர் வந்து சிவனுடைய பிள்ளை அல்ல. இது வந்து இங்கிலீஷ் சொல்லப்போனாக்க இன்கார்னேஷன் ஆஃப் லார்ட் சிவான்னு சொல்லுவாங்க. அதான் சிவனுடைய அவதாரம். இவர் சிவன் வந்து யாரும் நேரடியாக அழிக்க மாட்டார், அவர் வந்து மற்றவர்களை வந்து ஆட்கொள்வார். அந்த வகையில் வந்து மற்ற அந்த தீயவற்றை தடுத்து நல்லவற்றை ஆட்கொள்வதற்காக ஏற்பட்ட அவதாரம் தான் ஸ்ரீ வீரபத்ரர். அவரை பற்றி பல கதைகள் நீங்கள் புராணத்தில் படித்திருப்பீர்கள். தக்கரை கூட தக்க யாகத்தை வந்து சிவனை அவமதித்ததற்காக வீரபத்ரர் முழுவதையும் வந்து தக்கரை அழித்ததாக வரலாறு. ஆனால் சக்கரை அழிக்கப்படவில்லை, அவரை ஆட்கொண்டார் என்பதுதான் உண்மையான வரலாறு. அந்த வகையில் இந்த ஸ்ரீ வீரபத்ரருக்கு இந்த பகுதியிலே ஒரு ஆலயம் சமைக்க வேண்டும் என்ற ஒரு பேரவரின் காரணமாக எங்கள் குலமக்களின் ஒத்துழைப்போடு இங்கே இருக்கின்ற எங்களது சகோதர விழா குழுவின் ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக இந்த ஆலயம் உருவானது. இந்த ஆலயம் உருவானது முதல் இந்த பகுதி மக்களின் ஒத்துழைப்புடன் வருடாவிடம் மகாசிவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் ஒவ்வொரு மாதமும் விநாயகருக்கு சங்கட சதுர்த்தி, ஸ்ரீ காளிகாம்பலுக்கு அமாவாசை, பாலமுருகருக்கு கிருத்திகை, அதே போல் ஸ்ரீ வீரபத்ர சுவாமிக்கு பௌர்ணமி தினத்தன்று மிக சிறப்பாக மாதம் மாதம் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்பது வெகு சிறப்பான ஒரு நிகழ்வாகும். அந்த வகையிலே எங்களுக்கு எங்களது இந்த ஆலயத்திலே பலர் வந்து வழிபட்டு பல நன்மைகளை அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பகுதியிலே வந்து திருமண வயதை கடந்து ஏறத்தாழ 35-36 வயதை கடந்த பேரிளம் பெண்கள், திருமணம் ஆகாத என்ற நிலையிலே இருந்த பெண்கள் இங்கே வந்து இந்த காலத்தை வந்து தரிசித்த போது அவளுக்கு வந்து ஆறு மாதத்திலே அந்த கல்யாணம் என்பது கைகூடிவிட்டது. அதே போல் பிள்ளைப்பேறு, நோய் நொடி, பித்தம், ஏதாவது வந்து புத்தி சோதனை மாற்றவங்களுக்கு கூட இந்த கோயிலுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க அந்த பிள்ளைகளை கூட்டு வந்து இங்கே சுற்றிட்டு போனோம்னு சொன்னாக்க அவளுக்கு வந்து அந்த குணமடைப்பது வெகு விரைவில் குணமடைந்துள்ளது. இந்த பகுதி மக்களுக்கு இந்த ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வீரபத்ர சுவாமி வெகு சிறப்பாக நல்ல பலன்களை அளித்துள்ளார். ஸ்ரீ வீரபத்ரருக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு கோவில்கள் இருந்தாலும் நெமிலை நகரில் சாந்த வடிவாக அமர்ந்திருக்கும் காட்சியை காணும்போது வணங்குபவரின் மனத்தில்